என்னோட கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் விஜய்ங்க, அவரை போய் நான் அப்படி சொல்வேனா? கண்டிப்பா அவர் எனக்கு போட்டி இல்ல, அவருக்கும் நான் போட்டி இல்ல. அந்த கதையை நான் விஜயை வச்சு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ரஜினி சார் கிளாரிஃபை பண்ணிருக்காரு. படத்துடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்திருக்கு. அண்ட் அதில் ரஜினி சார் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக தளபதி விஜய் பற்றி சொல்லியிருக்காரு. காக்கா கழுகு கதை ஞாபகம் இருக்குல்ல, அந்த கதை பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் அதை பற்றி தான் பேசியிருக்காரு. அந்த காக்கா கழுகு கதையை நான் விஜயை தாக்கி பேசியதா பல பேர் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்தது. விஜய்க்கு போட்டி விஜய் தான், ரஜினிக்கு போட்டி ரஜினி தான். ரெண்டு பேருமே இதை நாங்கள் சொல்லியிருக்கோம். விஜயனோட கண்ணு முன்னாடி வளர்ந்த பையங்க தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் அப்போ பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுல தான் அது நடந்துச்சு. அண்ட் அப்போ விஜய்க்கு வந்து 13 வயசு தான் இருக்கும். முதல்ல படிப்புல கவனம் செலுத்துங்க, அப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு நான் தான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தன்னுடைய கடின உழைப்பால இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்டரா உயர்ந்து ஒரு சூப்பரான இடத்தையும் பிடிச்சிருக்காரு. அரசியலுக்கும் வரப்போறாரு. நான் எனக்கு விஜய் தான் போட்டி அப்படின்னு சொன்னா எனக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதே மாதிரி விஜயும் எனக்கு ரஜினி தான் போட்டி அப்படின்னு சொன்னா அவருக்கும் மரியாதை இல்லாம போயிடும். ரசிகர்கள் மோதல தவிர்க்கவும் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்காரு. ஜெயலர் படத்துடைய ஆடியோ லான்ச்ல தான் இந்த கழுகு காக்கா கதை சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதுல இருந்து அது விஜயதான்ப்பா சொல்றாரு அப்படின்னு சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இப்போ ரஜினி சாரே பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிபிகேஷனும் கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.